அதனால இந்த படத்தை பத்தி வெளியில வந்து யாரும் தப்பா பேசாதீங்க. பாப்பா மாமனை அப்படி தப்பா பேசினா பச்சை பச்சையா கேப்பேன். இந்த படத்துல நடித்துள்ள ஹீரோயின் காயத்ரி அவர்கள் என் பொண்டாட்டி மாதிரி நல்லா இருக்கு. நம்ம விஜய் சேதுபதி கோசர பாக்கலாம். நல்ல நடிப்பு, கமர்ஷியல் இல்லாம யதார்த்தமான படம். இளையராஜா இன்னும் நல்லா பண்ணிருக்கு. சரி ஓகே. அவங்க காயத்ரி விஜய் சேதுபதி காம்போ நல்லா இருக்கா? அந்த ரொமான்டிக்லாம் நல்லா இருக்கா? இந்த படம் வந்து வாழ்க்கையில் ஒருத்தர் நம்பி ஏமாந்துட்டு அது யாருக்குமே வந்து குடும்பத்தை பாதிக்காம நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படம் தான் சூப்பர். ஏன்னா சமீப காலத்துல எல்லாம் ஃபுல்லா வந்து ஆக்ஷன் போடும் அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல ஆக்ஷன் எல்லாம் இருக்கா இல்ல நார்மலா நல்லா இருக்கா? நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. நம்ம எப்படி பொறுமையா எடுக்கணும்னு எடுத்திருக்காங்களோ அது போல எடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா செகண்ட் படம் வரணும். அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எப்படி இருக்கு? ரெண்டு பேரும் அப்பா பையன் மியூசிக் ஒன்னா போட்டிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. அண்ணன் வேற ஒண்ணு தெரியல. ஒரு அற்புதமான படம் அது. சீனு ராமசாமியோடைய ஒவ்வொரு படமும், அதுவும் சீனு ராமசாமியும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து உருவாக்கல எல்லா படமுமே வந்து ஒரு அற்புதமான வாழ்வியல் சுமந்த கதைகளாக தான் இருக்கும். அது மாமனிதனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒரு மனசை கரைக்கிற மட்டும் இல்லை, வாழ்க்கையை அழகாக்குற ஒரு படைப்பு அதுதான். நான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தேன், டபுள் பாசிட்டிவாக இருக்கும்போதும். ரிலீஸ் ஆக இப்போ நேற்று சிறப்பு காட்சி போட்டாங்க, அதுலேயும் பார்த்தோம். என்னுடைய மகன் இதில் வந்து விஜய் சேதுபதி மகனாக நடிச்சிருக்கான். அதனால் தியேட்டருக்கு நான் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அதான் உண்மை. இந்த படம் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்தோடு பார்க்குற படம்னு சொல்லுவாங்க, எல்லா படத்தையுமே சொல்லுவாங்க. உண்மையிலேயே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் எதுனா இதுதான். ஏன்னா அப்பா மகனுக்கும் அம்மா மகனுக்கும் அல்லது தங்கச்சி அண்ணன் அல்லது குடும்பம் இதெல்லாம் வந்து வாழும்போதே நிதானத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பாசத்தை பகிர்ந்து வாழ்ந்தால் எவ்வளோ பேரழகானது அப்படிங்கிறது தான் இந்த படைப்பு. அதனால் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில். அப்படி பார்க்கும்போது அதான் நான் எப்போ சொல்கிறது போல் பல்லு விளக்குறோம், முகம் கழுவுறோம், குளிக்கிறோம். இது வந்து புற அழுக்கை நீக்கிறது, அக அழுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நீக்கிற படைப்பு தான் இந்த படம். அதனால் எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள். எனக்கு முன்னாடியே படம் பார்த்த டைரக்டர் அமீரும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடு சுரேஷ் காமாட்சி ரெண்டு பேரும் சொன்னது என்னென்னா, உங்கள் பையன் பிரமாதமாக நடிச்சிருக்கான்னு அவங்க தான் எனக்கு முன்னாடியே சொன்னாங்க. படம் பார்த்துட்டு வரும்போது நேற்று சிறப்பு காட்சியில் எல்லோரும் சொன்னாங்க. நான் சொல்கிறத விட எல்லோரும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எல்லோரும் கேட்டிங்க இல்லையா என்னப்பா தேட்டருக்குள்ளேருந்து வரும்போது பல்லு வளைக்கிட்டு வரீங்கன்னு? நான் வீட்டுக்கே போகிறதில்ல. தேட்டர் ஓனர் சொன்னார், தம்பி நீங்க வந்து வீட்டுக்கு போக வேணாம், வாட்ச்மேன் ரூம்ல தங்கிக்கங்க. நீ என்னப்பா வாட்ச்மேன் ரூம்ல தங்கிக்கங்க, மூணு வேளை சாப்பாடு போட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து சினிமா நல்லா இருக்கணும், படம் வந்து எல்லாரும் வந்து உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க தொண்டை கிழிய கத்தி ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாக்க ரொம்ப பாவமா இருக்கு. அதனால நீங்க வந்து தியேட்டர்ல தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தியேட்டருக்கு வெந்து தணிந்தது காடு. இந்த தியேட்டர் ஓனருக்கு வணக்கத்தை போடு. நான் நேத்து நைட்டே வந்துட்டேன்பா, 4 மணிக்கு வரல. நேத்து நைட்டுக்கே வந்துட்டேன். காக்கா விஜய் சேதுபதி அவர்கள், காக்கானா தெரியும்ல, கருப்பு கமலஹாசன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மாமனிதன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஒரு மாமனிதன். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் ஒரு மாமனிதன். இந்த படத்தை பற்றி பேசுகிறனா ஒரு மாமா மனிதன். இப்போ மாமா மனிதன்னு தப்பா நினச்சிடாதீங்கப்பா. அப்புறம் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே அந்தந்த கதாபாத்திரங்களாக தான் தெரிகிறாங்க.
நடிகர்களாக யாருமே தெரியவே இல்லை. இந்த படத்தில் நடித்துள்ள அந்த குழந்தை நட்சத்திரம் பேபி மானஸ்வி கூட நல்லா அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பேபியோட அண்ணனா நடிச்சிருக்க தமிழ் அந்த தம்பியும் நல்லா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து தப்பாக எதுவும் பேசாதீங்க. ஏன்னா இது வந்து படம் இல்லை, பாடம். சரியா? அதே மாதிரி இந்த படத்தை இதுக்கு முன்னாடி வந்த கேஜிஎஃப், அதுக்கப்புறம் விக்ரம், வலிமை, பீஸ்ட்டு, இது அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை, இது வேற டேஸ்ட்டு. ஏற்கனவே வந்த படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலிமை, விக்ரம், இந்த படமெல்லாம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோழி பிரியாணி, காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணின்னு இருக்கும். ஆனால் இந்த படம் ஒரு பழைய சாதத்தில் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உப்பு போட்டிருக்காங்களா? அந்த மாதிரி எதமாக இருக்கும், பதமாக இருக்கும். குறுக்க குறுக்க கேள்வி கேட்டால் எனக்கு டைலாக் வராது, எப்படி உத்தேசம் உனக்கு? அதனால இந்த படத்தை பத்தி வெளியில வந்து யாரும் தப்பா பேசாதீங்க. பாப்பா மாமன் அப்படி தப்பா பேசினா பச்சை பச்சையா கேப்பேன், வெள்ள வெள்ளையா கேப்பேன், மஞ்ச மஞ்சளா கேப்பேன், சிகப்பு சாப்பா கேப்பேன். இந்த படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவாப்ல, யாரு நம்ம காக்கா விஜய் சேதுபதி அவர்கள், கருப்பு கமலஹாசன் அவர்கள் ஒரு டைலாக் ஒண்ணு வரும், விழுந்து விழுந்து கலாய்க்குது, சிரிக்குது, சந்தோஷமா இருக்குது. அது என்னன்னாக்கா வாய்க்குல விட்டுருவீங்க போலயா? அந்த மாதிரி நல்ல ஒரு, அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்து கண்டிப்பாக நடித்த அனைவர்களுக்குமே அவார்டு நிச்சயம். முக்கியமாக கருப்பு கமலஹாசன் அவர்கள், அடே உங்க அப்ப மவுன பேசும்போது குறு குறுக்கு பேசினா உனக்கு அவார்டு வராதுராப்பா, வீடியோக்கு கண்டம் கிடைக்காம போயிடும், புரியுதா? அதனால பேசும்போது கொஞ்சம் சைலண்டா இருங்க, பேசுனதுக்கு அப்புறம் கத்துங்க. சரியா? இந்த படத்துல நான் நடிக்கல, ஆனா படத்துக்கு வெளியில நிறைய நடிச்சிருக்கேன், பாத்திருப்பீங்கல்ல. ஒரு ஒரு படத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், அப்படி குரல் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த படத்துல நடித்துள்ள ஹீரோயின் காயத்ரி அவர்கள் என் பொண்டாட்டி மாதிரி, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி, பின்னாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி, இதோ மேல நிக்கிறாங்க தம்பி இவன் பொண்டாட்டி மாதிரி, அப்படி ஒரு யதார்த்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதனால இந்த படம் பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு யதார்த்தம் தான் தெரியும். சரியா? இந்த படத்துல ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமான்னு இதுல இல்ல, ஆனா ஓஹோன்னு சொல்றியா மாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடே கொஞ்சம் பேச விடுறாங்க, அதனால இந்த தம்பி பேச்சு வராது, நிறுத்திக்கிறேன். எப்படி குறுக்க குறுக்க பேசாதீங்கப்பா, நீங்க மனசுல நினைச்சிட்டு ஏதோ கலாய்க்கிற போல அப்படின்னு. நான் இப்ப பல யூடியூபர்ஸ் வேலை வச்சிட்டு இருக்கேன், புரியுதா? அடுத்து வர ரேஷன் கார்டெல்லாம் இவங்கெல்லாம் குடும்பத்துல என் பேரையும் சேர்த்துப்பாங்க, அப்படிதானே? நான் உங்களை வாழ வைக்கிறனோ இல்லையோ, நீங்க என்ன வாழ வச்சிட்டு இருக்கீங்கப்பா. அதனால வெந்து தனிந்தது காடு, மாமனிதனுக்கு வணக்கத்தை போடு, கொப்ப மனார்னு சொன்னா ஞாபகம் வருது. இந்த படத்துல காக்கா ராஜா, கருப்பு கமலஹாசன், என் பங்காளி விஜய் சேதுபதி அவர்கள் என்னோட டைலாக்கு கொப்ப மௌன அப்படின்ற டைலாக்க இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. நன்றி தலைவா, நன்றி தலைவா. படத்தை எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் அவார்டு என்பது நிச்சயம். கொப்ப மௌன அவார்டு கொடுக்கலன்னா பச்சை பச்சையா கேட்பேன், மஞ்ச மஞ்சளா கேட்பேன், வெள்ள வெள்ளையா கேட்பேன். இப்ப நான் பல்லு வளர்க்கணும், கொப்ப மௌன வரைய விடு. மாமனிதனோட சூப்பராக இருக்கு, விஜய் சேபி சூப்பராக நடிச்சிருக்காரு, காயத்ரி சங்கர் மேமும் நல்லா அடிச்சிருக்காங்க, படத்தில் நடித்த மானசி, தமிழகன் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கும். அது ஆக்சன் விக்ரம் சூப்பராக நடிச்சிருந்தாரு, அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக நடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலி விக்ரம் முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், சூப்பராக எடுத்திருக்காங்க. லேட் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. பாட்டெலாம் சூப்பராக இருக்கு. எலெக்ஸ் கம்பவும் சரி, தர்மதுரையா இப்போ இந்த படத்துலையும் எல்லாமே சூப்பராக இருக்கு. அவங்க பேர் சூப்பராக இருக்கு. Oh, oh, oh.